இன்று அண்ணா அறிவாலயத்தில் அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. முதல் தீர்மானமாக பேருந்து கட்டண உயர்வை எதிர்த்து மாவட்ட தலைநகரங்களில் கண்டன கூட்டங்கள் நடத்துவதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கண்டன கூட்டங்கள் வருகிற 13ஆம் தேதி எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெறவிருக்கின்றன. அனைத்து கட்சி தலைவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று அந்த கூட்டங்களில் பங்கேற்க இருக்கிறார்கள். எல்லா கட்சியினுடைய நிர்வாகிகளும் அந்த கண்டன கூட்டங்களில் பங்கேற்க இருக்கிறார்கள். யார் யார் எங்கெங்கு பங்கேற்க இருக்கிறார்கள் என்பதை விரைவில் முறையாக வெளியிட இருக்கிறோம். இரண்டாவதாக நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானம், ஏற்கனவே இந்த பேருந்து கட்டண உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தி அதன் மூலமாக கைதாகி சிறையில் இருக்கக்கூடிய மாணவர்களை மற்ற தோழர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். விடுதலை செய்வது மட்டுமல்ல, அவர்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என்கிற அந்த தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறோம். மூன்றாவது தீர்மானமாக உயர்நீதிமன்றம் உருவாக்கிட எண்ணிய சகஜ நிலைமைக்கு திட்டமிட்டு குந்தகத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் இந்த அரசு ஈடுபட்டிருப்பதை உடனடியாக கைவிட வேண்டும் என்கிற அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். ஆக இந்த மூன்று தீர்மானங்கள் ஏகமனதாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே வருகிற 13ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்களில் கண்டன கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட வேண்டிய நிலை இருந்தாலும் இது முக்கியத்துவமான பிரச்சனையாக இருந்த காரணத்தால் இதை மாத்திரமே அதிகம் நாங்கள் விவாதித்திருக்கிறோம். நீங்கள் கேட்பது போல எந்த அக்கறையோடு இந்த கேள்வி கேட்கிறீர்களோ அந்த அக்கறையை உணர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் இது குறித்து மீண்டும் அனைத்துக் கட்சித் தலைவர் கூட்டம் கூடி அது பற்றி விவாதித்து அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப நிச்சயமாக முடிவெடுப்போம். அண்ணா அறிவாலயம் அடிக்கல் நாட்டப்பட்டு ஒவ்வொரு செங்கலாக எடுத்து வைக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஆருயிர் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களே அறிவாலயம் இந்த விதத்திலே அமைய வேண்டும் என்று எப்படி பூம்புகார் கலைத்தச்சனாக அது எப்படி புதிய பூம்புகாராக அமைய வேண்டும் என்று வரைபடம் இட்டு தந்தாரோ, எப்படி வள்ளுவர் கோட்டம் எப்படி அமைய வேண்டும் என்று அவர் எண்ணப்படி அது எழுந்ததோ, அதே போல் இந்த அண்ணா அறிவாலயமும் அவர் மனதிலே வரைந்த ஓவியத்தை, உயிர் ஓவியத்தை, திராவிட இயக்கத்தின் உயிர் ஓவியத்தை இங்கே அண்ணா அறிவாலயமாக கட்டி எழுப்பிய அந்த நாட்களில் அண்ணன் கலைஞரோடு வந்த நாளும், இது திறப்பு விழா நடைபெற்ற நாளில் எனக்கு தங்க கணையாளி அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் அணிவித்த அந்த நிகழ்ச்சியும் என் மனதை விட்டு நீங்காதவை. ஆர் உயிர் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களுடன் இந்த கருவூலத்தை ஒரு முறை நான் சுற்றி பார்த்திருக்கிறேன். இன்று பார்த்த பொழுது அத்தனை பேரையும் வரலாற்றில் பங்கேற்ற அனைவருடைய நிகழ்ச்சிகள், புகைப்படங்கள், நிழல் படங்கள் அனைத்துமே ஒரு வரலாற்றை படிப்பதைப் போல அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதை கண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு திராவிட இயக்கம் என்கின்ற இந்த மாபெரும் இயக்கத்தின் வரலாற்றை, அது மட்டுமல்ல இந்த அறிவாலயத்திற்கு வந்து செல்கிற போது நான் மகிழ்ச்சியோடு செல்கிறேன். நியூட்ரினோ எதிர்ப்பு இயக்கம் என்கின்ற ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி அந்த அமைப்பின் மூலமாக நானே நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்து அந்த கிளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தடையாணை பெற்று 1450 கோடி ரூபாய் திட்டத்தை 2 ஆண்டு காலமாக நிறுத்தி வைத்திருக்கிறேன். பூவுலக நண்பர்கள் பசுமை தீர்ப்பாயத்திலே அதே போல ஒரு தடை பெற்றார்கள். அதை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று நரேந்திர மோடி துடிக்கிறார். அது தமிழகத்துக்கு பேரழிவாக, குறிப்பாக பென்னிக்கு கட்டிய
முல்லை பெரியார் அணை உடைவதற்கும் அதேபோல கேரளத்தின் இடுக்கி அணை உடைவதற்கும் முதல் காரணமாகும் அந்த பேரழிவு ஏற்படும் என்பதனால் நாங்கள் பொழுது அண்மையிலே கூட மக்களை சந்திக்கின்ற சுற்றுப்பயணம் பல்லாயிரக்கணக்கான மக்களை சந்தித்தோம். அத்தனை இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவரனுடைய விருப்பத்துக்கேற்ப திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் அந்த நாங்கள் சென்ற இடத்திலெல்லாம் பிரச்சார பயணத்துக்கு சென்ற இடத்திலெல்லாம் எங்களை வரவேற்றார்கள். ஆகவே நியூட்ரினோ எதிர்ப்பு இயக்கம் என்பது இப்பொழுது மக்களை திரட்டுகிற அந்த பணியில் ஈடுபட்டோம். அடுத்த 20ஆம் தேதி ஒரு கருத்தரங்கம் நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். நியூட்ரினோ என்கின்ற இந்தியா பேஸ்ட் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி என்பதை அதற்கு எந்த கட்டத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு தரவில்லை. நான் இன்றைய அரசுக்கு சொல்லி வைக்கிறேன், இதுவரை அனுமதி கொடுக்காத நிலையில் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி கொடுத்துவிடக்கூடாது, பேரழிவுக்கு அது வழிவகுக்கும் என்பதை நான் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.